ஆனால் மயில் சாமி இருக்கானே, என்னோட வயசில் பெரியவன் தான், இருந்தாலும் வா வா அப்படியே பழகிட்டேன், மன்னிச்சுக்க. இவன் கேரக்டர் இருக்குங்களே, அற்புதமான கேரக்டருங்க. பாரதி ராஜா சார்ட்ட ஒரு 1 ஹவர் உட்காந்து இவன் பண்ணதெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்களேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் எ ஃபில்ம் அபவுட் இட். இந்த ராஸ்கில் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தோம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ ஐ காட் த்ரில்ட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லி படம் எடுக்கலாம் பார். ஏன்னா இப்படி ஒருத்தர் வாழ்கிறான், நம்ம வாழ்கிற காலத்தில் வாழ்கிறான் சார். இவன் இழிச்ச வாயனா நல்லவனா? இன்றைக்குள்ள தேதியில் இழிச்ச வாயன் பார் நல்லவன் போட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தன் சார், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் நீங்கள் ஒரு தனி வீடியோ எடுக்கிறீங்க, எடுங்க எடுங்க எடுங்க. ஒன்றும் தான் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட காசில் செயின் வாங்கி அதில் எம்ஜிஆர் தாங்க ஒரு வாழ்க்கைக்கு எல்லாமே, அது தனி கதை. இன்னொரு மேடை போடுங்க, எம்ஜிஆர் பதக்கம் வச்சு இவ்வளோ நீள செயினுங்க, அந்த செயின் தொப்புளு கீழே தொங்கும். இந்த ஒருத்தர் உட்காந்துருக்காரு அந்த சைனீஸ் பொம்மை மாதிரி, அதை போட்டு தொங்கிட்டு எங்கேயோ சுனாமி அடித்து நார்த் இந்தியாவிலேருந்து விவேக் ஓபராய்னு ஒரு நடிகர் வந்து, அவர் வந்து அந்த ஏரியாவில் கடலூர் பக்கத்தில் எங்கேயோ வேதாரண்யமா தேவநாதம் பட்டின் ஒரு ஊரில் போய் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு, குடிசை கட்டி தராருன்னு கேள்விப்பட்டவுடனே சிலிர்த்தி எழுதுறான் இவன் இங்கே. அடுத்த நாள் காசு கிடையாது கையில், படகள் கிடையாது, வறுமை. இவன் எப்படின்னா சீரடி சாய்பாபா மாதிரி ஒரு நாள் பணக்காரனாக இருப்பான், ஒரு நாள் பிச்சைக்காரனாக இருப்பான். அவன் பிச்சைக்காரன் ஆகுறது யாரால தெரியுமா? அவனாலேயே. ஒரு நாள் 10,000 வரும், அதுக்குள்ளே எல்லாருக்கும் இதாக இது, நீ வச்சுக்க கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருப்பான். அவன் தான் மயில்சாமி. இவன் போய் நேராக போய் அங்கே போய் தேவநாதன் பட்டியில் போய் பார்த்து டக்குன்னு அவருக்கு தங்கி, இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, இவங்கிட்ட இங்கிலீஷ் பேசினான்னா அவனுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வராது. தமிழே வந்து தினத்தந்தி எழுதி படித்தா பாருங்க, அப்படி தான் படிப்பான். யார் கூப்பிட்றான்னு பாருங்க, அப்படி பார்ப்பான் ஃபோனை, யார் கூப்பிட்றான் சார், யார் கூப்பிட்றான் அப்படின்னு கேட்பான். ஆனால் கில்லாடிங்க, படிப்பறிவு இல்லாமல் எம்ஜிஆர்ன்ற ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உயர்ந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கானே. அப்போ எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஃபோர்ஸு? சிம்பிள், யார் வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது, முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும். போய் அவரை போய் தட்டினா அவன் வந்து திறக்க கேண்ட்டு திறந்துருக்கான். யார்? என் பேர் உள்ளவன் வே கோபுர கதை தரேன் கேன் இருக்கானு. யூ ஹெல்ப் சூப்பர் தெரியுதா? டக்குன்னு தூக்கி கழுத்தில் போட்டு வந்துட்டான் டாலரு. டாலரை அந்த எம்ஜிஆர் டாலரை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்க இது. அவருக்கு முதல்ல அப்படியே பார்த்துருப்பார்ல, பார்த்துட்டு நீ திரும்பி பார்த்தா ஆளை காணோம், கிளம்பி வேண்டாம். ஏன்னா திரும்பினா ஹிந்தியில் பேசுவான், இவன் பதிலுக்கு பேசணும், இவன் இங்கிலீஷில் பே, இந்த தொல்லை எதுக்குன்னு கொடுத்துட்டு வந்துட்டான் பாருங்க. இது பரவாயில்ல, ஏதோ ஒரு நியூ இயர், ஏதோ ஒரு நியூ இயர் சார், அந்த எந்த நியூ இயர்னு எனக்கு தெரியாது, மறந்து போயிட்டேன். ஆதித்யா ஹோட்டலில் நான் உட்காந்துருந்தேன் ஃபேமிலியோட, இவன் வந்தான். அந்த 12 மணி நெருங்கிற டைம், ஆல்ரெடி தழும்பிக்கிட்டு இருப்பான், அதாவது தழும்பிக்கிட்டு இருப்பான்னா சந்தோஷத்தில். நான் மீடியாலாம் இருக்காங்க, நான் எதுவும் தப்பாக பேச மாட்டேன், உஷாராக இருப்பேன். புரிஞ்சிருச்சோ? புரிஞ்சிருச்சா? தழும்புறான் அப்படியே, ஆனால் அன்பால் தழும்புவான். அது கொஞ்சம் லிக்விடு டயட் தழும்பு வந்துட்டு. அங்கே ஒருத்தன் ஹிந்தி பாட்டு பாடுறான், எங்கே ஆதித்யா ஹோட்டலில். அவனு ஏதோ ஒரு சாங்னு வைங்களேன், என்ன சாங் உனக்கு ரொம்ப பிடிச்ச, அவனுக்கு மொழி தெரிய, மியூசிக்கு எதுக்கு சார் மொழி? அவன் அப்படியே உட்கார்ந்தான், என்னம்மா பாடுறான் சார், ஒன்று டக்குன்னு போயிட்டான், சடக்குன்னு போயிட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குறது அவன்கிட்ட, நெக்ஸ்ட் சாங் ப்ளீஸ் அப்படின்ட்டு வந்து எங்கிட்ட வந்து உட்காந்துட்டான். நான் சொன்னேன், மச்சான் முடிச்சு போகும்போது மொத்தமாக ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகலான்டான். அதை பிடிச்ச இந்த பாட்டு நல்லாயிருக்கு, இதுக்கு தனியாக கவனிக்கிடுச்சேன். ஆ சரி, ஒவ்வொரு சாங்க்கும் இங்கேருந்து பறக்குது. அவன் பார்த்தான், சிக்கிட்டான்டா ஒருத்தன், அவன் எல்லா பாட்டையும் ஒரு பல்லவி முடிச்சு சரணத்தை முடிச்சு பாட்டை நிப்பாட்டிடுறான், நிப்பாட்டி அடுத்த பாட்டை எடுக்கிறான். இவன் பார்த்தா இவனுக்கு புதுசாக இருக்குது எல்லா பாட்டும். இவன் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஹிந்தி பாட்டு கேட்குறான் போல இருக்கு. ஃபஸ்ட்டு டைம் 1970ஸில் உள்ள பாட்டை மேரே பீகி பீகி சி பலுக்கோ கேமே, என்னம்மா யார் சார், யார் சார் அது, யார் நடிச்சதுக்கு, யார் மியூசிக்னு கேட்குறான். கேட்டு டக்குன்னு போகிறான், 100 ரூபா புடிய கிட்டத்தட்ட 0 ஹவர்ஸ் ஆச்சுங்க. வந்துட்டு தலைவா வரந்துறவா கிளம்புறந்துறவான்ட்டு போனவன் 2 மினிட்ஸில் உள்ளே வந்தான். உள்ளே வந்துட்டு என்ன மெயில், தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே சார், ஆட்டோவுக்கு ஒரு 50 ரூபா தரீங்களா? அவன் தான் மயில்சாமி. பெரிய கேப்பாக விட்டுருக்கேன்,
பாரதியார் மாதிரி. பாரதியார்ட்ட ஒய்ஃப் எப்படியாவது இன்றைக்கி எங்கேயாவது காசு பார்த்துட்டு வந்திருக்கேன்னா, அவர் போய் அதே மாதிரி எங்கேயாவது பெரிய மனிதரை பார்த்து ஏதாவது கிடச்சினா கையில் எடுத்துகிட்டு வர்ற வழியில் பார்ப்பாராம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, அப்படியே உடனே எல்லா இருக்க காசுக்கு அரிசி வாங்கி, அரிசி வாங்கி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் வானும் எங்கள்னு போட்டு அது போட்டு. அதே மாதிரி கஷ்டம் வீட்டில் ஒய்ஃப் சொல்லி அனுப்புவாங்க, போய் எப்படியோ ரெண்டு இடத்துல பீராஞ்சி, அந்த வார்த்தை தான் கரெக்டு, பீராஞ்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் வந்து இறங்குற உடனே பஸ் ஸ்டாப்பில் ஒரு கிளவி படுத்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக பனியில் படுத்திருக்கேன்ட்டு, என்ன பண்ணேன், இத்ததோ பண்ண என்கிட்ட சொல்லியிருக்கேன், டக்குன்னு போட்டிருக்க சட்டையை கழட்டி அது பாட்டி மேலே போடுறது, இந்த வச்சுக்கோன்ட்டு அந்த பா அந்த அதை அப்படியே உள்ளே கொடுத்து ஹெல்ப்பு 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 ஹெல்ப்பு. தன்னால் முடியலன்னா மற்ற நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறது மற்றவங்கள. சார் இந்த மாதிரி சார், ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், சத்யராஜ் சார்கிட்ட கேட்டேன் அவர் தரேன்ட்டாரு, நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கட்டிடுவேம்மா. இப்படி உதவி புரிந்த உதவி புரிந்து, அதாவது நீ எது செய்கிறாயோ, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் பேக், வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் பேக். இஃப் யூ டூ எ ஹார்ம், இது யார் சொல்லணும் அப்புறம் சொல்கிறேன், இஃப் யூ டூ எ ஹார்ம் டு சம்படி, தட் கர்மா வில் ஸ்டே ஆன் யுவர் ஹெட் அண்ட் வெயிட் ஃபார் த ப்ராப்பர் டைம், அட் தட் டைம் இட் வில் கிவ் யூ த ஈக்குவல் பேட் திங் டு யூ. சேம் வே இஃப் யூ டூ எ குட் டு அதர்ஸ், தட் கர்மா வில் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஹெட், வெயிட் ஃபார் த கரெக்ட் டைம் அண்ட் இட் வில் கிவ் த மோர் தேன் ஈக்குவல் குட் டு யூ. இது சொன்னது சுவாமி விவேகானந்தர். அந்த கரெக்ட் டைமு இப்போ மயில்சாமிக்கு வந்துருச்சு. யூடியூப் ஆப்பில் மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ண உடனே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.